ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பருப்பு வச்சு பச்சை பருப்பு வச்சு ஒரு அடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை பயிறு அடை தோசை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சை பருப்பு எடுத்துருங்க தோலோட. இப்போ அந்த டம்ளர்லேயும் ஒரு கால் டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் பச்சை பருப்பு போட்டாலே அந்த டம்ளர்லேயும் ஒரு டம்ளர் கால் டம்ளர் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. கடலப்பருப்பில் பாதி அந்த அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம். அந்த டம்ளர்லேயும் ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம பச்சை பருப்பு பருப்பு எடுத்த டம்ளர்லேயே தான் எல்லா அளவுமே எடுத்துருக்கேன். ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கழுவி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நான் அரைக்குள்ளே காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த பருப்புலாம் ஊற வச்சு நல்லாவே ஊறிட்டு இப்போ இதை நம்ம வந்து தண்ணி வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேறு தண்ணி சேர்த்து கழுவிக்கலாங்க. இப்போ பாருங்க இதை நல்லா இப்போ ஊற வைக்கலையும் கழுவி தான் ஊற வச்சேன். இப்போயுமே ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது பச்சை மிளகாய் தான், இது நல்லாவே இந்த மாதிரி பழுத்துருது, அதனால் நான் இதையே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக இல்லைங்க, ஒரு 90% வந்து கொஞ்சம் குறை குறணும். ரொம்பவும் நல்லா இதுவாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நல்லா மழமழன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைன்னு நம்ம பருப்பு வடைகள்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பருப்புமே நான் அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வடைக்கு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவலில் நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் அரைக்கக்குள்ளே வேணா கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சாப்பிட்டக்குள்ள கொஞ்சம் வாயில் கடிப்படும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதில் அரைக்குள்ளேயும் மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பூண்டு பல், ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் வந்து நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து சில பேர் போட மாட்டாங்க, ஆனால் நான் பூண்டு சேர்த்து தான் செய்ய போகிறேங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவில் எடுத்துருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். துருவனு இஞ்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்கள் விருப்பம் தாங்க, வேணால் சேர்த்துக்கோங்க, வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியில். அதையும் நல்லாவே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்குங்க, அந்த அளவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசைகள் வச்சு நல்லாவே காஞ்சிடுதுங்க. நம்ம இப்போ அதிலே தட்டிக்கலாம். இல்லை அதிலே தட்ட வராது அப்படின்றவங்க நீங்கள் இலை வச்சு கூட வாழை இலை வச்சு கூட அதில் அழகாக தட்டி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வந்து இதிலே தான் தட்ட போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் அடைலாம் பருப்பு அடைலாம் செய்வோம் இல்லையா, அதேமாதிரி அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லாவே கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துடுதுங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மறந்தும் எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து உள்ளெல்லாம் அப்புறம் வேகாமல் இருக்கும். நல்லா சிம்மில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி தட்டை வராது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியாக கூட கரைச்சி அப்படியே கண்டியால் கூட ஊற்றிக்கலாங்க. அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா அடையுமே நான் போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இதையும் நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அடையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுங்க. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டுமே சுடகளையும் ஒரு அடை நல்லாவே காலி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் அவியல் கூட வச்சுக்கலாங்க. அடை கூட வந்து அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க முப்பருப்பு அடை. கண்டிப்பாக நீங்களும் அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இதில் நல்லா சூப்பராகவே இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. மேலெலாம் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லாவும் வெந்துடுதுங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சுடக்கூடே காலி ஆகிடுங்க. இது நல்லதாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தாலும் நம்ம சுடக்குள்ளேயே அப்படியே பாதி காலி ஆகிடும். நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்தமாதிரி முப்பருப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.